ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அர்ச்சனாவுக்கு மக்கள் மனசுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது நேற்று எபிசோடில் க்ளீனாகவே தெரிஞ்சிச்சு. ஸோ எல்லாருமே அவங்க சப்போர்ட்டை வந்து சப்ரஸ் பண்ணால் கூட, ஒரு பக்கம் பிஆர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தா கூட, மக்களுடைய ஓட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிதெளிவு இந்த சீசனில் அதிகமாக இருக்கிறது அர்ச்சனா அப்படிங்கிறது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தெள்ள தெளிவாக புரிஞ்சிச்சு. அதற்கு மக்கள் கொடுத்த பரிசு என்ன, அப்புறம் அர்ச்சனாவுடைய ரியாக்ஷன், இதை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அர்ச்சனா எந்திரிச்சு அவங்க சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்த கைத்தட்டல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து விசித்ராவுடைய மூஞ்சும், ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க மாயாவுடைய மூஞ்சும் வந்து அப்படியே தொங்கி போயிடுச்சு அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு பக்கம் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து அப்படியே ஃபீலிங்கும் பார்த்துட்ருக்காங்க, என்னடா அது அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவ்வளோ ஒரு கிளாப்ஸ் வந்து ஒரு கண்டஸ்டன்ட் ஃபினாலே வீக்குக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான். இன்னொரு பக்கம் மாயா எந்திரிச்சப்போ மாயாவுக்கு வர கிளாப்ஸை பார்த்து அர்ச்சனாவுடைய முகமும் கொஞ்சம் லைட்டாக வந்து வாடிச்சு. ஸோ ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான ஒரு டஃப் ஃபைட் வந்து இருக்கும் ஃபினாலே அன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 70% அர்ச்சனாவுக்கு இருந்தது, 40% மாயாவுக்கு இருந்தது அந்த கைதட்டில் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா. பட் என்னதான் மறைத்தாலும் எடிட்டிங்கில் தூக்குனாலும் அந்த போர்ஷன் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியால் தூக்க முடியல. ஸோ நல்லாவே குறிஞ்சி கிளாப்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ எந்திரிச்சு அவங்க பேசின அந்த ஒரு விதம், நான் துணிப்பெட்டியில் கூட கை வை, ஆனால் பணப்பெட்டியில் கை வைக்கக்கூடாது, மக்கள் என்ன முடிவு பண்ணிட்டோமோ முடிவு பண்ணிட்டு வா, நீ ஏன் வந்து ஒரு முடிவு எடுக்காத, உன்னுடைய முடிவு நீ எடுக்காதுன்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பா சொன்னது, என் தங்கச்சி சொன்னதை வச்சு தான் நான் வந்து கேம் ஆடிட்டுருக்கேன். ஸோ என்ன முடிவானாலும் நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பேசின ஒரு விதம், அது வந்து மக்களுடைய மனதை வந்து ஈர்த்தது அப்படிங்கிறது தான், எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து பூர்ணிமா அப்படியே ஒரு வஞ்ச புகழ்ச்சியாக சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசினாங்க பார்த்தீங்களா. அர்ச்சனா கிட்ட விஷ்ணுவுடைய கேமை சுத்தமாக ஆஃப் பண்ணி விட்டுட்டு அர்ச்சனா கிட்ட நீங்கள் வந்து கிரேட் ஒர்க் அப்படின்ற மாதிரி டைட்டில் வின்னர், கிரேட் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, எப்படி நல்லா ஒர்க்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னது. மாயா சொன்னது அது ரொம்ப குறிப்பாக நீங்கள் பார்க்கணும், இந்த மாதிரி எப்படி டெலிவர் பண்ணுறது, ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது அது கேமராவுக்கு எப்படி போகும், இது தப்பாக இருக்கும் இது ரைட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, அப்படி தெரிஞ்சு நான் ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயராக இருப்பேன். ஸோ மாயா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு குவாலிட்டி, இப்போ உங்களுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குன்னா அர்ச்சனாக்கு ஒரு குவாலிட்டி டெஃபினட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. எல்லாத்துக்கும் ஒரு எல்லோரும் குவாலிட்டி வரணும்னா அப்புறம் எதுக்கு, புரியுது அவங்களுக்கு? அதுதான் அர்ச்சனாவுடைய ப்ளஸ், கேமராவுக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறது, எந்த அளவுக்கு டியூன் பண்ணுறது, எப்படி அழுதா இது பண்ணுறது. நீங்கள் மொதல் மொதல் அர்ச்சனா வந்து அழுகும் எழுது லைட்டாக அப்படியே அழுதுகிட்டே லைட்டாக சிரிப்பாங்க, அப்படியே வேதாளம் படம் மியூசிக் கூட போட்டு வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பயங்கர டேலண்ட் உள்ள ஒரு ஆள் தான் அர்ச்சனா அப்படிங்கிறது, அதை வந்து அவங்க பாராட்டினது அப்படி நல்லா இருந்துச்சு. மாயாவை சேம் வே பயங்கரமாக பாராட்டினாங்க அர்ச்சனா, அந்த மாதிரி நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் பயங்கரம், நீங்கள் வந்து எல்லா எமோஷனையும் காட்டியிருக்கீங்க, சிரிப்பு காமெடி கேமை நீங்கள் அப்படி ஆடினா கூட நீங்கள் மாற்றலை, உங்கள் கேம் நெகட்டிவாக போனாலும் அதெல்லாம் வந்து பயங்கரம் பாராட்டினாங்க. அந்த ரெண்டு காம்படிஷன் வந்து பயங்கரமாக இருந்தது, சரிங்களா? ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விஷ்ணு வந்து நம்ம இவங்களை பற்றி அனலைஸ் பண்ணுறது, அர்ச்சனாவை பற்றி கிளாப்ஸ் வந்தவொடனே டக்குன்னு மாறுறான் பார்த்தீங்களா, இதுதான் விஷ்ணுவோடைய வீழ்ச்சிக்கு காரணம். கிளாப்ஸ் இப்போ அர்ச்சனாக்கு வந்துருச்சு நல்லா, உடனே அர்ச்சனா தான் நல்லா கேம் விளாடினாங்க, ஏன்னா அவன் தான் கேம் விளாடலன்னு சொன்னான், அர்ச்சனா அங்கேயே போட்டுட்டா. ஏங்க இவர் தாங்க சொன்னார் இதெல்லாம் நம்மளாம் நம்பாமல் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி போட்டவொடனே உளறாங்க அப்படியே ஏஞ்சி நின்று. இல்லை சார் கேம் விளாட நான் சொல்ல, பட் இவங்க விளாண்டுருக்காங்க, பட் இந்த நல்லா தான் விளாண்டுருக்காங்க கேம், அதுக்குன்னு சுத்தமாக விளாட சொல்ல முடியாது அப்படின்றான். டே என்னடா சொல்ல வர அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதில் வந்து தினேஷ் கிட்ட வேறு கேட்குறாங்க, என்னடா இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க பூர்ணிமா, என்னடா நான் பூர்ணிமா இப்படி காட்டிட்டு போயிடுச்சு, ஏன்டா கேட்குறா உன் கேம் நீ ஆடுறா அப்படின்ற மாதிரி தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் கொடுத்தாரு. அர்ச்சனாவும் அந்த இடத்துல நல்லா வந்து கேட்டு விட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் வந்து நடந்தது. ஸோ வீக்கெண்டில் அர்ச்சனாவா மாயாவா அப்படின்ற மாதிரி தான் போகுது இப்போ இருக்க சினாரியோ படி. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக மொத்தம் நீங்கள் என்னதான் மறைத்தாலும் ரியல் சப்போர்ட்டு, மக்களுடைய அதிகம் ஓட்டு யாருக்குங்கிறது தெள்ள தெளிவாக அர்ச்சனாவுக்கு இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெரியுது. இந்த கிளாப்ஸ் வச்சு நம்மளால் வந்து ஜென்ரேட் பண்ண முடியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.